வணக்கம். பிவிசி மெட்டீரியல் தயாரிக்கிற இன்டீரியர் மற்றும் எக்ஸ்டீரியர் ஷீட்டுகள் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 10 அடி நீளம், 1 அடி அகலம் வரும், 9 mm திக்னஸில் வரும். இந்த மாதிரி ஃபிட் பண்ணி ஜஸ்ட்டு ஸ்க்ரூ பண்ணால் மட்டும் போதும், இது ஒரு தகர ஷெட்டு தான். ஆனால் இது ஷெட்டு ஃபுல்லாக நாங்கள் இந்த ஷீட்டை வச்சே ஆல்டர் பண்ணியிருக்கோம். இது ஒரு ரெஸ்டாரண்ட்டு செட்டப்பு, நம்ம இந்த ஷீட்டை வச்சே பண்ணியிருக்கோங்க. இந்த ஷீட்டு பார்த்திங்கன்னா இது வந்து வெயில் பட்டாலும் ஒன்றும் ஆகாது, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இந்த மாதிரி சிமெண்ட்டோடு போட்டிருந்தாலும் இந்த ஒன்றுக்கு ஒன்று பைப் போட்டு இந்த சீட்டை வச்சு ஜஸ்ட்டு ஸ்க்ரூ பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் ஒரு வாடகை கடையாக இருந்து நாளைக்கு கடை காலி பண்ணிட்டு போகணும்னா மேலே ஃபால் சீலிங் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் அதை கழட்டு போது வெறும் மண் அந்த ஜிப்சம் பொடி தான் இருக்கும். இந்த ஷீட் அப்படி இல்லை, இந்த ஸ்க்ரூவை மட்டும் நீங்கள் லூஸ் பண்ணால் போதும், ஷீட்டை அப்படியே கையோடு எடுத்துகிட்டு வேறு உங்கள் அடுத்த கடைக்கு போகும்போது அங்கேயும் வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம். லேபர் சார்ஜ் மட்டும்தான் வரும். இது ஜஸ்ட்டு ஒரு அலுமினிய பைப்பு போட்டு ஒரு சின்ன ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணுற வேலை தான். இது பாருங்கள், காடி கொடுத்துருப்போம், ஒரு சின்ன ஸ்க்ரூ விட்டு டைட் பண்ணி லூஸ் பண்ணுறது தான். இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா கரையாம் பிடிக்காது, துரு பிடிக்காது, தண்ணி பட்டாலும் ஒன்றும் ஆகாது. மேலேருந்து நீங்கள் ஷெட்லேயாச்சும் ஒரு தண்ணி ஒழுகுனா கூட ஒன்றும் ஆகாது. நாளைக்கு ஒரு அழுக்கு பட்டாலும் கூட துணியை வச்சு ரஃப் துணி வச்சோ தண்ணி வச்சோ நீங்கள் தொடச்சிக்கலாம். இதை ஃபிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் ஒரு ஷீட்டுக்கு காடி இருக்குது, ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அந்த காடி உள்ளே வச்சு தட்டினா போதும், ஷீட்டு உட்காந்துக்கும். இப்போ ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்துருக்குன்னா அங்கே ஷெட்டு போட்டு உள்ளே ஜிப்சம் போட்டு வச்சு பண்ணுறது பதிலாக இதை வச்சு சும்மா ஜஸ்ட்டு ஸ்க்ரூ பண்ணிவிட்டு இதுக்கு பெயிண்ட்டும் பண்ண வேண்டியதில்லை, ஆல்ரெடி ஹெச்டி பிரிண்டிங்லேயே வந்துருக்காது. நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்க்ரூ பண்ணிவிட்டு கடையை ஓட்டுற வரைக்கும் ஓட்டிட்டு வேறு இடத்துக்கு நீங்கள் கடை மாற்றணும்னா ஜஸ்ட்டு ஸ்க்ரூ பேக் பண்ணால் போதும். ஒரு 10 கலரில் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இது வந்து ரீயூசபிள் ப்ராடக்ட், நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹீட்டு சுத்தமாக வராது, நீங்கள் ஏசி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கிற ஷெட்டை நாங்கள் எந்த மாதிரி மாற்றிருக்கோம் பாருங்கள், ஜஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்டை வச்சு தான். இந்த மாதிரி ஷெட்டுலேருந்து மேலே தண்ணி ஒழுகுது, நான் கண்படவே பார்த்தா இல்லை தண்ணி ஒழுகுது. ஆனால் தண்ணி ஒழுகினாலும் ஷெட்டு ஒன்றும் ஆகாது. இல்லை நிறைய இன்டீரியர் மற்றும் எக்ஸ்டீரியருக்கு ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். டைரக்ட் சன்லைட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாது. இது வந்து பார்த்திங்கன்னா டெரஸில், கார் பார்க்கிங்கில், அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எலிவேஷனுக்கு, ஸ்கூலோட ஆடிட்டோரியம் மேலே, இந்த மாதிரி எல்லா பக்கம் யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கரிஸ்க்கெல்லாம் இது பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி டிசைன் பேக்கரிஸில் பார்த்திங்கன்னா நிறைய புகை அடிக்கும், புகை வர இடத்துல இந்த மாதிரி ஃபால்ஸ் சீலிங் பண்ணுறா கருப்பு அப்படியே ஒட்டிக்கும். இது போட்டால் ஜஸ்ட்டு நீங்கள் துணி வச்சு தொடச்சா போதும். நாங்கள் டைரக்ட் சன்லைட்டில் ஒரு ஜென்ரேட்டர் ரூமுக்கும் கூட இது போட்டு கொடுத்துருக்கோம். இதை ஃபிட் பண்ணுறது ஒன்றும் பெரிய வேலை இல்லைங்க, நான் கார்பெண்டர் கூட ஃபிட் பண்ணலாம். ஒரு ஒன்றுக்கு ஒன்று பைப் அடித்து கரெக்டாக அளவு பார்த்து வச்சு ஸ்க்ரூ பண்ணால் மட்டும் போதும், ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நம்ம மெட்டீரியலாகவும் கொடுக்குறோம், லேபர் வேணாலும் நம்ம லேபர் சஜஷன் பண்ணுறோம். பெஸ்ட்டான லேபரே நம்மகிட்ட இருக்காங்க, லேபர் வேணாலும் சஜஷன் பண்ணி கொடுக்கலாம். இல்லை மெட்டீரியல் மட்டும் கொடுங்க, நீங்கள் நாங்கள் லேபர் பார்த்துக்கணுனாலும் நீங்கள் லேபர் பார்த்துக்கலாம். மெட்டீரியல் 100% குவாலிட்டியாக இருக்குங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கே டிரான்ஸ்போர்ட் மூலியமாக இந்த சீட்டை டெலிவரி பண்ணிடலாம். 10 சீட்டு 100 ஸ்கொயர் ஃபீட், ஒரு சீட்டு 10 ஸ்கொயர் ஃபீட்டு, 10 சீட்டு 100 ஸ்கொயர் ஃபீட்டாக வச்சு பாக்ஸ் பண்ணி நம்ம டெலிவரி பண்ணிடுவோம். இதை பற்றி மேலும் விவரங்களுக்கு என்னுடைய நம்பரை கால் பண்ணுங்கள். நன்றி.